என்ன வக்கீல் சார், காலையிலிருந்து வீட்டுக்குள்ளேயே ரொம்ப பிஸி போல இருக்கு, வெளியில தலையே காட்டல. என் பொண்டாட்டி நான் வெளியில போறேன், வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கடா அப்படின்னு ஆர்டர் போட்டுட்டேன், பொறுப்பு இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஜாக்கிரதையா வீட்டை பாத்துக்கிட்டேன். அப்படியா? இன்னைக்கு மத்தியானம் 19-18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலே, யாரது? மிலிட்டரி சார், நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க? உங்க வீடுதான், உங்களை பார்த்தேனே. என்னையா, 19-18 வயசுல ஒரு சின்ன பொண்ணா? 17-16 தான் இருக்குமா? கிளி மாதிரி இருந்தாளா? கிளி மாதிரி அழகா லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே. எத்தனை மணிக்கு? 12:10. நீங்க முதல்ல உங்க கண்ணாடிய மாத்துங்க சார். அவ கூலிங் கிளாஸ் போட்டுக்கல, சோடா புட்டி கண்ணாடி பாட்டிக்கிட்டு இருந்தா. அவ கிளி இல்ல, பூனை, கிழட்டு பூனை. ஏன் சார், அவளுக்கு 19-18 வயசா? 55 வயசு இருக்கும் சார். அது ஒரு பைத்தியம்மா, வீட்டுக்கு வந்தது துரத்தி விட்டுட்டேன். யாராவது வந்தாங்களான்னு கேட்டேனே, அந்த பொண்ணு வந்தது ஏன் என்கிட்ட சொல்லல? அவ பொண்ணு இல்லம்மா, கிழவிங்கிறனே. கிழவியோ குமரியோ என்கிட்ட சொன்னீங்களா? ஆமா, அவ வந்தத சொல்றதுக்கு அவன பெரிய விஐபியா. பாத்ரூம் கழுவுற வந்தான்னு சொல்றீங்களா? அவ என்ன பெரிய விஐபியா? நோ 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 நோ, என்னால உங்க புருஷன் முண்டாட்டிக்குள்ள சண்டை வரக்கூடாது. நான் என்னடா, பக்கத்து வீடு, தெரிஞ்ச வீடு. ஒரு சின்ன பொண்ணு வந்து 3-4 மணி நேரம் தங்கிட்டு போனாங்களே, ஒருவேளை வேண்டப்பட்ட பொண்ணா இருக்குமோன்னு யதார்த்தமா விசாரிச்சேன், அவ்வளவுதான். ஐயா, மிலிட்டரி ஐயா, நீங்க உங்க கண்ணாடியை மட்டும் மாத்தினா போறாது, உங்க கடிகாரத்தையும் மாத்தணும். அவ இந்த வீட்டுல 3-4 மணி நேரம் இல்ல, 3 நிமிஷம் தான் இருந்தா. இல்ல வக்கீல் சார், நீங்க ஜாலியா சந்தோஷமா இருந்ததுல 3 மணி நேரம் உங்களுக்கு 3 நிமிஷமா போயிருக்கு. நான் தான் கேட்டுக்கிட்டே இருந்தேனே, ஒரே சிரிப்பும் கும்மாளும், என்ன கலகலப்பு! அது கலகலப்பு இல்ல ஐயா, கழுத்தறுப்புயா. அது பருமா, அது ஏதோ கிராம சேவகையாம்மா. இந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் வயிற்று வலி வருமானு கேட்டா, திடீர்னு பாரு, இந்த கிழவிக்கு தாகம் எடுத்துருச்சு. தண்ணி தாகம் தான்யா, தண்ணி தாகம் தான்யா. தாகம் எடுத்துருச்சா? வீட்டுக்குள்ள வந்தா எனக்கு வச்சிருந்த தோசைய அவ எடுத்து சாப்பிட்டு போய். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பண்ணி வச்சிருந்த தோசைய அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? நீங்க பட்னியா வந்தீங்க, பாவம். நீங்க என்ன பண்ணுவீங்க? சின்ன பொண்ணு, வேண்டப்பட்ட பொண்ணு, வீடு தேடி வந்துட்டா. வெறும் வயிற்றோட அனுப்ப முடியுமா? வெறும் வயிற்றோட அனுப்ப முடியுமாவா? ஜோ, இங்க வாயா. மிலிட்டரி சார், எத்தனை நாளா என் பொண்டாட்டி முன்னாடி என்ன மாட்டி விண்ணன்னு கரம் கட்டிக்கிட்டு இருந்தீங்க? ஐயோ வக்கீலு, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த சின்ன பொண்ணு விஷயத்த நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இன்ஃபேக்ட், நான் மத்தியானமே டெலிஃபோன் பண்ணேன், மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது, யாரும் எடுக்கல. சரி, ஒரு கால் நீங்க பிஸியா இருப்பீங்களோன்னு விட்டுட்டேன். இந்த விஷயத்துல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. எனக்கு என்ன சார், இது உங்க வீடு, நீங்களாச்சு, உங்க பொண்டாட்டியாச்சு, வந்தாலே அந்த சின்ன பொண்ணாச்சு. சின்ன பொண்ணு இல்ல சார். நில்லுங்க, பின்னாலேயே வாங்க. இத்தனை நாளா நான் ஒரு ஏகபத்தினி விரதமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன், எம்எல்ஏ சந்தேகப்பட்டுட்டல நீ? பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், இவங்க சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 20-25 வருஷ தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டேன். இதெல்லாம் கூட பரவாயில்லம்மா, ஒரு 18-20 வயசு பொண்ணோட நீ என்ன கனெக்ட் பண்ணி பேசிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு 55 வயசு சோடா புட்டி கடமையோட நீ என்ன சந்தேகப்பட்டுட்ட. இந்த பார், நீ ராஜசிங்க மங்கலத்து பரம்பரையை சேர்ந்தவன், நான் ஒரு சாதாரண சாமானிய கூலிக்காரன் பரம்பரையை சேர்ந்தவன். உள்ள படுப்பேன், வராண்டால படுப்பேன், ரோட்ல படுப்பேன். என்ன வக்கீல் சார், போர்வே தலகாணியோட வராண்டாவுக்கு வந்துட்டீங்களா? சந்தோஷம் தானே? பின்ன என்ன சார், ஒரு நாளை போல இருட்டப்படாதுங்கிற. மணி 7 அடிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வர்றிய, போர் அடிக்காது உன் பொண்டாட்டிக்கு? அதான் இப்படி ஒரு பிரச்சனையை கலைப்பு விட்டேன். சீட்டாடல வாயா, பேசாம வீட்டுக்கு போயா. இன்னைக்கு நான் சீட்டாடாம போக போறது இல்லையா? வீட்டுக்கு போயாங்கிற, போக மாட்டேயா. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இருந்தேன்னா வேற ஒரு ஆட்டத்தை பார்க்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படும். என்னையா சொல்ற, நீ பட்டாளத்துல இருந்திருந்து உனக்கு குடும்ப வாழ்க்கையும் மறந்து போயிடுச்சு, ஊடலும் மறந்து போயிடுச்சு. பேசாம அந்த செடிக்கு பின்னாடி நெல்லு, மத்ததெல்லாம் தானா புரியும். போய்யா, நான் வராண்டால பணியில படுக்க போறேன், மழை வந்தாலும் வரலாம், வெயில் அடிச்சாலும் அடிக்கலாம். தேங்காமடி, வீட்டுக்குள்ள வாங்க. நான் வரமாட்டேன், நான் உன் மேல கோபத்துல இருக்கேன். ஆமா, பொல்லாத கோபம்.
வாங்கண்ணா. இதாண்டே உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. என்னைக்கெல்லாம் பகல நீ என்ன ஒள்ளூல் 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 ஒள்ளுனு குறைக்கறியோ, அன்னைக்கு ராத்திரி எல்லாம் என்ன தூங்க விடாம நொய்யி 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 நொய்யின் புடுங்கி எடுத்துற. டார்லிங், இந்த பக்கத்தை விட்டு மிலிட்டரிக்காரர் இருக்கானே, அவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுடத்தான் தெரியுமே தவிர புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை என்னன்னு தெரியாது. என்னைக்கெல்லாம் பகல்ல பொண்டாட்டி புருஷன் கிட்ட சண்டை போடுறாளோ, அன்னைக்கு ராத்திரி எல்லாம் புருஷனுக்கு கோழிக்கறிதான் தெரியாத முட்டா பையன்.